ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம். மகாளய அமாவாசை. இந்த மகாளய அமாவாசை வந்து ஒவ்வொரு வருஷமும் புரட்டாதி மாதம், தமிழ் மாதங்களில் வந்து புரட்டாதி மாதத்தை கொண்டாடப்படுது. இந்த மகாளய அமாவாசை அன்றைக்கி தான் நம்மளுடைய மூதாரிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பித்ருக்கள் அவங்களுடைய ஆத்ம சாந்தி பூஜை. ஸோ 12 அமாவாசையோட இது என்ன விசேஷம்? அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் சூரியன் என்ட்ராகும் போது அதுக்கு பேர் வந்து தமிழ் மாதத்தை புரட்டாதி மாதம். இந்த மாதத்தை வந்து ஒரு பூஜைக்கு உண்டான மாதம், ஒரு விசேஷமான பக்திக்கு உண்டான மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு. ஸோ நாராயணனுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த மாதத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த மாதத்தில் இந்த மகாளய அமாவாசனைக்கு ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்கள் சில துர்க்கர்மானால், பாவக்கர்மானால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல், ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த ஆத்மா சாந்தி அடையாதனால நம்மளுடைய பரம்பரையில், நம்மளுடைய வாரிசுகளில் ஏதோ இடையூறுகள் இல்லை சிக்கல்கள், நோய்கள், மனசில் வந்து ஒரு ஆத்ம சாந்தி இல்லாத நிலைகள், ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மகாளய அமாவாசை அன்னைக்கு கோவிந்தனை நினைத்து, பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணி, அதாவது பிரார்த்தனை செய்து, அவருக்கு தேவையான உணவு நீங்கள் வந்து படைத்து நைவேத்தியம் பண்ணி தீபாரதனை செய்து, நீங்கள் ஏழைகளுக்கு குறிப்பாக அன்னதானம் செய்யும் பொழுது ஓர் அறிவு முதல் 6 அறிவுகளை மறக்காமல் உதவி தானம் செய்தால் இந்த பித்ருக்களுடைய சாபங்கள் இல்லை ஆத்ம சாந்தி இல்லாத நிலைகள்லாம் கண்டிப்பாக மாற்றத்தை தரும். ஸோ எப்படி பண்ணலாம்? ஒரு தாவரம், ஒரு செடி இருக்குது, இந்த செடிக்கு நீங்கள் நீர் அதாவது தண்ணியை வந்து நீங்கள் அர்ப்பணம் பண்ணலாம், சூரியனை வணங்கலாம், வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் செய்து நீங்கள் வந்து கடவுளுக்கு படைத்து அதுக்கு பிறகு சாப்பிடலாம், விரதம் இருந்து சாப்பிடலாம். அண்டு ரெண்டாவது இந்த 2 அறிவு, அடுத்து 3 அறிவு, 4 அறிவு, அப்புறம் கால்நடைகள், இப்படி மனிதர்கள் எல்லா உயிர்களுக்கும் உணவை வந்து நீங்கள் தானமாக அன்னைக்கு கொடுக்கலாம். உங்கள் முன்னோர்களுடைய பேர், வம்சம், உங்களுடைய குலம், கோத்திரம் எல்லாம் நாமத்தையும் சொல்லியும் நீங்கள் அதை செய்யலாம். இல்லாதவர்கள் நிறைய உதவி செய்யலாம். இதெல்லாம் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலை, சில பேரால் ஏற்பட்ட இந்த பாவ வினைகள், துர்க்கர்மாக்கள், தீயாத நோய்கள் இதெல்லாம் வந்து தீர்க்கப்படும், நிவர்த்தி செய்யப்படும் அர்த்தம். நாம் செய்த தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறது மாதிரி தான் அது. ஸோ இதுதான் மகாளய அமாவாசை. ஏன் சரியே இந்த மகாளய அமாவாசை அவ்வளோ விசேஷம், இதுக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது? இதில் வேறு எதுவுமே இல்லையா? மற்ற அமாவாசையெல்லாம் நம்ம செஞ்சால் அதை பழிக்காதான், எல்லா அமாவாசை செஞ்சாலும் பழிக்கும். இந்த அமாவாசை என்னென்னா 12 மாதங்களில் நம்மளால் எல்லா அமாவாசையும் செய்ய முடியல, சூழ்நிலை, வேலை காரணம், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ட்ராவல் பண்ணியிருப்போம், அன்றைக்கி பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருப்போம். பட் இந்த மாதமே பார்த்திங்கன்னா பொதுவாக திருமணங்கள் வந்து செய்ய மாட்டாங்க. இது வந்து அப்போ கெட்ட மாதமா அப்படின்னா கெட்ட மாதம் கிடையாது, தன்னை நம்மளே நாம் புதுப்பிக்கிற ஒரு நல்ல மாதம். ஸோ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ, எரர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் புதுப்பிக்கிற ஒரு மாதம். கன்னி வீடு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மேஷம்லேருந்து எண்டிங்கன்னா 6வது வீடு. இந்த 6வது வீடு அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து நோய், கடன்கள், எதிர்ப்புகள், தீராத பிரச்சனைகள், வில்லங்கங்கள், இல்லைனா பழைய பாக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடம் தான் அந்த 6வது வீடு காலபுருஷனுக்கு. ஸோ காலதேவனுக்கு 6வது இடமான இந்த இடத்துல சூரியன் வந்து உள்ளே வரும்பொழுது, சூரியன் தான் மனிதனுடைய உயிர் ஜனிக்கிறதுக்கு முக்கியமான காரகர். நம்ம உடம்புல அந்த சூடு இருக்கணும், உஷ்ணம், அந்த சூடு இல்லைன்னா நம்ம உயிர் பிடிச்சுன்னு அர்த்தம். அந்த உஷ்ணத்தையும் அந்த ஒளியின் மூலியமாக உயிர் கொடுப்பது சூரியன். ஸோ சூரியன் கன்னி வீட்டில் சந்திரனை சந்திக்கும் பொழுது அது அமாவாசை. அப்போ சந்திரனுக்கு அங்கே பலம் இழக்குது, உடலுக்கு உண்டான சந்திரன் வலிமை இழக்குது, ஆத்மாவுக்கு உண்டான சூரியன் வலிமை பெறுது. அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணும் பொழுது நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிதுன்னா, வாஸ்துப்படி கூட பார்த்திங்கன்னா அந்த நைருதி மூலைன்னு ஒன்று இருக்கும். நைருதிங்கிறது சவுத் வெஸ்ட்டு, இங்கே நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆதிக்கம் இருக்கிற இடம்னு அர்த்தம். ஸோ இந்த பித்ருக்கள் சாந்தி கிடைச்சிதுன்னா ராகு பலமடையும், உங்களுக்கு நைருதி மூளை பலமடையும், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும். இதுக்கு தான் இந்த அமாவாசையை விசேஷமாக வழிபடுறாங்க. ஸோ இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் எந்த தேதி வருது? செப்டம்பர் மாதம் 2020 17ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த மகாளய அமாவாசை. இந்த அமாவாசை அன்றைக்கி அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து கோவிந்தனை வணங்கி, நான் சொன்னது மாதிரி தாவரங்கள் சில உயிர்களுக்கெல்லாம் நீங்கள் முதலே உணவை தானம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணி தாவரத்துக்கெல்லாம் உணவு கொடுத்து, ஒருவேளை விரதம் இருந்து உணவு படைத்து இறைவனுக்கு வந்து நீங்கள் அர்ப்பணித்து வணங்கி, பூஜை ஜபம் செய்து வணங்கி, அதுக்கு பிறகு நீங்கள் உணவு உண்டு தானம் மனிதர்களுக்கோ கால்நடைகளுக்கோ நீங்கள் தானமும் செய்யலாம். தானம் செய்து உண்ணுவது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பூஜை முடித்த உடனே நீங்கள் சாப்பிட்டு தானம் பண்ணாலும் பெரிய தவறு கிடையாது, ஆனால் தானம் செய்து உண்ணுவது மிகவும் நல்லது. இந்த செயல்னால் உங்களுடைய முன்னோர்கள் அவர்களை நினைத்து, அவர்களை நினைவு கூறுற ஒரு காலம்னு அர்த்தம். இப்போ நம்ம வருஷம் வருஷம் ஒரு முக்கியமான நாளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், நமக்கு பிடிச்சவங்களுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய ஒரு நம்ம ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கணும்னா அவங்களுக்காக நம்ம அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள் கொண்டாடுறோம், பொங்கல் ஒரு நாள் கொண்டாடுறோம். அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய வம்ச விருத்தி, நம்மளுடைய வாரிசு நம்ம உருவாக்கியிருக்கோம், அதுக்கு முன்னோர்களும் ஒருத்தருக்காங்க இல்லையா, ஆதி முதல் அவர்களுக்காக இந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணி
அவங்கள நினச்சி நம்ம பூஜித்து அர்ப்பணிக்கும் பொழுது அவங்களுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.